சூர்யா மாதிரி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு, ஸ்கிப் பண்ணால் ஃபுல் விடிங் பாருங்கள். முன்னாடி மாதிரி நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல, நீங்கள் பார்க்கும்போது லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அரவிந்த் வந்து வீட்டிலேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து மாறி வந்து அங்கே இருக்கிற எல்லாட்டையும் சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது சும்மா இருப்பாங்களா? விக்ரம் வேறு அங்கே இருக்கான், இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தேவியோட பரம்பரை நகையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டை விட்டு காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்கும்போது ரெண்டு நகை கீழே வந்துருச்சு போல இருக்குது, அது சவுண்டு கொஞ்சம் பலமாக கேட்டுருச்சு. சுஜாதாவும் பார்வதியும் அந்த வழியாக வந்தவங்க, என்னது தேவி ரூமில் இந்த நகையெல்லாம் அந்த விழுவுற மாதிரி சவுண்டு கேட்குது, என்ன சத்தம்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அவங்களாம் அந்த மாதிரி நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கடா அது மாதிரி தேவி அக்காவோட நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சுஜாதா வந்து கேட்குறாங்க. பின்ன எதுக்கு எடுத்தாலும் சூர்யா சூர்யான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, நான் மட்டும் இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் போகிறேன். ஆல்ரெடி இது மாதிரி நீ நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு முடிவு பண்ணப்போ மாரி வந்து தடுத்தா. இப்போ மாரி இந்த வீட்டில் இல்லை, சூர்யாவே ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலை என்ன அது பண்ணுற? ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் சூர்யா சூர்யா நீங்கள் தலையில் தாங்கி வச்சுட்டு ஆடுறீங்க, ஆனால் எனக்கு நீ ஏதாவது ஒன்று கொடுத்தீங்களா? ஒன்றுமே கொடுக்கல. அதான் மாரி வந்து உங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி ஏதோ கிஃப்டெல்லாம் பண்ணாலேடா. ஆமாம்மா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு மட்டும் கொடுத்தா எப்படி போதும், அதெல்லாம் எனக்கு போதாதுன்னு சொல்லி மொத்த நகையை எடுத்துகிட்டு வெளில போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து சுஜாதா வந்து பையன் வந்து பிடிச்சிட்டாங்க. சித்தி தேவையில்லாமல் என் விஷயத்தில் வராதிங்க, அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி சுஜாதா கிட்டே வந்து ரொம்ப கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கீழே தள்ளி விட்டுட்டு இவங்க மட்டும் வேகமாக ஓடுறாங்க. விக்ரம் அனுப்பிச்ச போலீஸ் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க போல இருக்குது, தெரியாமல் வெளில வந்துட்டாங்க. வந்தவங்க வந்து அரவிந்த் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த தகவலை வந்து விக்ரம்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. அப்படிங்களா, சரி. இவ்வளோ நேரம் வந்து எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு, இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன், நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், நான் பின்னாடி வந்துடுறேன். ஜெகதீஷ் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க விக்ரம்கிட்ட. நான் சொல்லவே தப்பாக நினச்சிக்காதீங்க, வீட்டிலேருந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு அரவிந்த் வந்து ஓடுற மாதிரி இருந்தாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணனால தான் வீட்டிலேருந்து நகையெல்லாம் எடுத்து போயிருக்கணும். மாதிரி சொன்னதெல்லாம் பொய்யின்னு தாராமலேருந்து எல்லோரும் வந்து அரவிந்த் மேலே வச்ச நம்பிக்கை வந்து சொன்னீங்க. ஆனால் அரவிந்த் வந்து உங்கள் நம்பிக்கையை வந்து உடச்சிட்டாங்க, நடந்ததெல்லாம் இதான் உண்மைங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெகதீஷ் வந்து வானத்துக்கு பூமி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ தாரா ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தியா அரவிந்த் எவ்வளோ தப்பான பையன் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவன் கொஞ்சம் நாள் வந்து உள்ளே இருக்கட்டும், அப்போ தான் வந்து திருந்துவான். அவன் திருந்ததுக்கான டைம் ஸ்பேஸ் உள்ளே இருந்தால் தான் கண்டிப்பாக கொடுக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல அல்டிமேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மாரி வந்து ஆசினி அனுப்பிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெகதீஷ் வந்து ஆசினிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா, நீங்கள் சொன்னீங்கன்னா இதுவும் நன்மைக்காக தான் இருக்கட்டும், அவர் திருந்ததுக்கான டைம் ஸ்பேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துக்கலாங்கிற மாதிரி ஆசினி வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. எல்லோரும் கலந்து போயிடுறாங்க. தாரா அம்மா வந்து ரொம்ப கோபமாக வந்து வீட்டுக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து மாரி எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க ஆசினிக்கிட்ட, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ குத்தங்குறையாக சொல்லலை, ஏற்கமே வந்து உங்கள் புருஷங்கிட்ட வந்து இது மாதிரிலாம் பேசியிருக்கேன், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, தப்பு பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படணும்னு நான் முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன். இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் மெல்லு முழுங்கிட்டு இருந்தேன் இந்த விஷயத்தை. சூர்யா சார் வந்து எத்தனையோ வாட்டி என்கிட்ட கேட்டாப்பில்ல, என்ன பிரச்சனை சொல்லு சொல்லு, நீ என்னால் சொல்ல முடியாத அளவு பாவியாயிட்டேன், நானும் இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சூர்யாவை நாலஞ்சு வாட்டி வந்து நான் காப்பாற்றினேன், அஞ்சாவது வாட்டி காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போனா முன்னாடியே உனக்கு தெரியுமா மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவரோட நடவடிக்கையில் வித்தியாசம் இருந்துச்சு, என்ன பண்ணுவார் எப்போதும் போல் சொத்து கிடைக்கல, பிஸ்னஸ் பண்ண முடியலன்னு ஒரு விரத்தியில் இருந்திருக்கான்னு நினச்சேன், அந்த விரத்தி வந்து ஆளையே அனுப்பிச்சி வைக்கணுங்கிற அளவுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. கூடி சீக்கிரம் வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் உள்ளே இருந்துட்டு வரட்டுங்கிற மாதிரி ஆசினி வந்து பெருந்தன்மையாக அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. தாரா வந்து போய் அரவிந்த் வந்து ஸ்டேஷனில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்காங்க போல இருக்குது செல்லுக்குள்ளே நம்ம அரவிந்த், என்னடா எப்படா இருக்க, இங்கேருந்து கேட்க வேண்டிய கேள்வியாம்மா, அந்த மாரியை நான் சும்மா விட மாட்டேன், ஆரம்பத்திலே சொன்னேன்ல சூர்யா கிட்ட வழியில் பிரச்சனைக்கு போகாதான்னு, ஏன்னா மாரி இல்லாதப்போ நீங்கள் என்ன வேணான்னு பண்ணலாம், இப்போ மாரி வந்து உறுதுணையாக இருக்கா, இருந்தாலும் உன்னை உள்ளே வச்சுட்டால மாரியும் சரி அந்த தேவியும் சரி நான் சும்மா இருக்க மாட்டேன், மாரிக்கு வந்து தேவி உறுதுணையாக இருக்கா, பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து ஏதாவது கூட்டு முயற்சியில் எதுவும் பிளான் பண்ணாலும் மாரிக்கு வந்து தேவிங்கிற ஒரு துணை இருக்குது, அதனோட மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னா உன அமைதியாக இருக்க சொன்னேன், அவசரப்பட்டு இப்படி சொதப்பிட்டியாடா, அம்மா நான் இல்லைன்னா என்னம்மா, எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, சூர்யாவையும் மாரியும் நீ சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் எல்லாமே தெரியும், இருந்தாலும் இது தேவையாடா, நீ வேற இப்போ அப்பா போகிற ஆசினி வேற தனியாக இருக்கல்ல, ஆசினிக்கு என்னம்மா தெரியும், அவள் எப்போ பார்த்தாலும் மாரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள், நமக்குன்னு எதிர்காலம் அமைக்கணும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், நம்ம குழந்தைக்குன்னு ஆசினி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் வத்தமாக இருக்காங்க, மொத்த குடும்பம் அப்பான்னு பார்த்து டாக்டர் வந்து பேசுகிறாங்க. சூர்யா வந்து கண் முழிச்சிட்டாங்க, போய் பாருங்கள், ஆனால் சத்தம் போடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் எமோஷனல் ஆகக்கூடாது, மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சூர்யா வந்து பார்க்குறாங்க, மாரி மட்டும் இல்லைனா என்னால் கண் முழிச்சிக்கவே முடியாது, ஆசினி அரவிந்த் எங்கம்மா, அரவிந்த் தான் இது மாதிரி பண்ணான், எல்லாமே உண்மை தான் மாரி சொன்னதெல்லாம், மாரி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் உங்களுக்கு அரவிந்த் இது மாதிரி பண்ணுவானான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், கண்டிப்பாக அரவிந்த் தான் பண்ணியிருக்கான், இந்த விஷயத்தை வந்து மென்று முழுங்கிக்கிட்டு இருந்தா ஒரு மாதமாக நாலஞ்சு வாட்டி வந்து என்னை எப்படி எப்படியெல்லாம் காப்பாற்றினாங்கிறத சூர்யாவும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆசினி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் மாமாவும் சொன்னாங்க, மாரியை பற்றி நமக்கு தெரியாத அவள் தான் பொய் சொல்ல மாட்டானு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க.
மாறி இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே வர விட மாட்டா, அவள் என்னை காப்பாற்றுவா, நான் தான் மாறி பேச்சை கேட்காம இது மாதிரி பண்ணிட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சூர்யா. ஹஸ்பண்டு சார், உங்களுக்கு இனிமேட்டு எதுவுமே ஆகாது, நான் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கல, பழசெல்லாம் நினைக்காதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, புதுசாக நினைங்க, புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து மாறி பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் வந்து சூர்யா வந்து கேட்குறாங்க, அரவிந்த் எங்கே இருக்கான், அவனை நான் பார்த்தே ஆகணும், அவன் மனசில் வந்து தோன்ற எண்ணத்தை கண்டிப்பாக வந்து சரி செஞ்சே ஆகணும், இல்லாட்டி நம்ம குடும்பத்துக்கு தான் அடிக்கடி பிரச்சனையும் சண்டையும் சச்சரவாக வரும். சூர்யா, உனக்கு இருக்கிற பெருமனசுக்கு இங்கே யாருமே இல்லைப்பா, அந்தளவு ஒருத்தான ஆளே இல்லை. விக்ரம் வந்து நடந்த விஷயம்லாம் சூர்யாட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இது மாதிரி விஷயம்லாம் நடந்துருச்சா, இப்போ என்ன பண்ண போறீங்கிற மாதிரி சூர்யா வந்து கேட்குறாங்க ஜெகதீஷ்கிட்ட.